என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 126 சங்கீதம் 5 வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட இந்த வேதவசனம் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். கம்பீரத்தோடு அறுக்க போகிறீங்க. அறுக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு அறுவடையை குறிக்கிறது. அந்த அறுவடை எப்படி இருக்குமாம்? கம்பீரமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த அறுவடையை அறுக்கிற வேளையில் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் பல முயற்சி பண்ணி முடிவு, அதாவது அதனுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குதா? நான் இவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த தொழிலை செய்கிறேன், ஆனால் குட்டி கழித்து பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லையே, லாபம் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து, ஆனால் இன்னைக்கு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? என் எதிர்காலம் நல்லா அமையலையே, அல்லது என்னுடைய திருமண காரியங்கள் இன்னும் கைகூடி வரலையே, இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா? முடிவு சம்பூரணமாக இல்லாமல் இருக்கிறதா? ஒரு காரியத்தை செய்ததின் நோக்கம், செய்தத செயல்கள் முடிவில் அது வந்து நோக்கத்தை நிறைவேற்றாதபடி இருக்கிறதா? நாளிலும் கூட கர்த்தர்களை பார்த்து சொல்லுகிறார், கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். ஒரு விவசாயி இருக்கிறாரே, ஆனால் அவருடைய உழைப்பு, அவருடைய பிரயாசம், அவர் காலம் அவ்வளோ காலம் பொறுத்திருந்து எல்லாம் செய்கிறது எதற்கு என்று சொன்னால், அந்த அறுவடைக்காக, அந்த விளைச்சலை பார்ப்பதற்காக, அதிலிருந்து வருமானத்தை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசம். அந்த அறுவடை நாட்கள் அல்லது விளைச்சலை பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கிறதா? துக்கத்தோடு கூட இருக்கிறோமா? அறுவடை கம்பீரமாக இருக்கிறதா? இந்த வசனம் சொல்கிறது, கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய கடின உழைப்புகள் முடிவில் ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வரப்போகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவு சம்பூர்ணமாக இல்லாமல் இருக்கலாம், விளைவு அதாவது உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் முடிவில் பெறாமல் இருக்கலாம். இந்த நாளில் கூட கர்த்தர்களை பார்த்து சொல்கிறார், கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். சரி, யார் இந்த கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி பார்த்தோமேயானால், அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள். யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, உங்களுடைய முயற்சியை, உங்களுடைய உழைப்பை கண்ணீரோடு கூட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒரு நாளும் கண்ணீரோடு கூட நான் பிரயாசப்படுறேன், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன், கடினமான உழைக்கிறேன் கண்ணீரோடு கூட என்று சொல்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்கள் தான் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கி நீங்கள் கூட கண்ணீர் வச்சுட்டு தானே இருக்கிறீங்க. சமையல் பண்ணும்போதெல்லாம் கண்ணீரோடு கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? இரவு தூங்கும் பொழுதெல்லாம் சுவர் புறமாய் திரும்பி கண்ணீர் வடித்து கொண்டு நாளைய தினத்தை குறித்து கவலையோடு கூட இருந்த நாட்கள் எத்தனை உண்டு? உன்னை கண்ணீரினால் தலையணையை நினைத்த நாட்கள் உண்டல்லவா? யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக மறைமுகமாக எவ்வளவு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க. மற்றவருடைய பேச்சுக்கள் உங்களை வேதனைப்படுத்தினதுனால கண்ணீரோடு கூட இரவை எத்தனை நாட்கள் கழித்திருக்கிறீங்க? படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லையேன்னு சொல்லி எத்தனை நாள் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க? வேலைக்கு போகிறீங்க, கண்ணீரோடு கூட தானே வேலைக்கு போயிருக்கிறீங்க. வேலை பார்க்குற இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை, வேலை பார்க்குற இடத்துல மற்றவர்கள் என்னை பகைக்கிறாங்க, மேலதிகாரிகள் என்னை நசுக்கிறாங்க,
கண்ணீரோடு கூட ஒரு நாள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்தால் அந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் கண்ணீரோடு கூட தினமும் எவை எவைகளை விதைத்திருக்கிறீர்களோ கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. அன்னாள் தேவாலயத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றினாள், அழுதாள், கண்ணீரோடு விதைத்தாள். அடுத்த வருஷம் சாமுவேலை கண்டாள். இசைக்கிய ராஜா சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் நின்றான். 15 வருஷம் ஆயுசை கத்தர் கூட்டி கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? கண்ணீரோடு கூட ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், வேத வசனத்தின் மூலமாக சொல்கிறேன், நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு கூட இருக்கலாம், இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு கூட பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். கண்ணீரவே உணவாக இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இயன்றதை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். உங்களைத்தான் என் ஆண்டவர் கம்பீரத்தோடு அறுக்க வைக்க போகிறார். கருமையான தேவஜனமே, அதனால் நீங்கள் கண்ணீர் வெடித்து குறித்து கவலைப்படாதங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார். அறுவடை நாள் ஒன்று வருகிறது, அதில் நீங்கள் கம்பீரத்தோடு அறுக்க போகிறீங்க. சந்தோஷமாக கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமாய் கர்த்தர் வைக்க போகிறார். அதனால் யாரெல்லாம் கண்ணீரோடு கூட விதைச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, கண்ணீரோடு கூட உழைத்து கொண்டிருந்தீங்களோ, கண்ணீரோடு கூட தங்களுடைய பிரயாசத்தை பட்டு கொண்டிருந்தீங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இனி கம்பீரத்தோடு அறுக்க போகிறீங்க. கம்பீரத்தோடு அறுப்பதற்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கவலைப்படாதங்க, சரியா? ஓகே பிரியமானவர்களே, நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க. இதனுடைய எல்லை இன்னும் கர்த்தர் விசாலமாக்குவதற்கு நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. இன்னும் பலர் டிவி மூலமாக, நிகழ்ச்சி மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு ஏதுவாக நிறைய வாசல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க இந்த ஊழியத்துக்காக. என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்திற்காக வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் ஜெபிப்பீர்களேயானால், ஒரு 2-3 பேர் சேர்ந்து குழுவாக சேர்ந்து உங்களுடைய பகுதியில் ஜெபிப்பீர்களேயானால், இப்பொழுது திரையில் காண்கிற எண்ணில் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு சொல்லுங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பின்கோடுக்கு ஒரு ஜெபக்குழு எங்களுக்கு வேண்டும், இந்த ஊழியத்தை ஜெப தாங்குகிற பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பிரயாசத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பகுதியில் குறைந்தது ஒரு 4 பேர் சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு மணி நேரம் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் எங்களை ஜபத்தில் உங்களுடைய முழங்காலில் தாங்குங்க. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றியிருக்கிறீங்க அப்பா. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் துக்கத்தோடு கூட இருக்கிறாங்களோ, குடும்ப பிரச்சனையினால, பொருளாதார பிரச்சனையினால, சரீர வியாதியினால, வேலை வாய்ப்பு இல்லாமல், திருமணம் நடக்காமல், கற்பத்தின் கனி இல்லாம, சொந்த வீடு இல்லாம, நியாயங்கள் பிள்ளையுடைய நீதி நியாயங்கள் புரட்டப்பட்டது நிமித்தமாக கண்ணீரோடு கூட யாரெல்லாம் இந்த நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நேற்று இரவெல்லாம் கண்ணீரோடு கூட சமூகத்தில் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கம்பீரத்தோட அறுக்க வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய முடிவை சம்பூர்ணமாய் ஆண்டவர் நீர் வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறைவில்லாதபடி நடத்துகிறவர் என் தேவனாய கர்த்தர் நீர் நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு வடித்த கண்ணீருக்கு என் ஆண்டவர் இன்றைக்கே பதில் கொடுத்து பிள்ளைகளுடைய துக்க நாட்களை சந்தோஷமாக மாறப்பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். புலம்பலை ஆனந்த கழிப்பாக, ஆனந்த கண்ணீராக நீர் மாற்ற போறதற்காக நன்றி. இப்படி நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கண்ணீரோடு விதைச்ச உங்களை கம்பீரத்தோடு அறுக்க வைக்க போகிறார். God bless you.